கடவுள் எப்படி இருப்பார் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரே நபர் கடவுள் தாயா இருக்கிற அன்பர்களுக்கு, கொஞ்சம் பண்புள்ள மக்களுக்கு, பண்பு இல்லாத மக்களுக்கு தாயா இருக்கிறான். பல உயிர்களை கொண்டு உயிர் நிறைய சொத்து சேர்க்க நினைக்கிறான் இல்லையா, அவருக்கு நாயா இருப்பான். தாய், பேய், நாய் மூணு அவன்தான். யாருக்கு பண்புள்ள மக்கள் என்ன என்ன இல்லை, நம்ம குடியிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் தாயா இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் பண்பு இல்லாத மக்களுக்கு பேயாகவும் நாயாகவும் வர்றான். ஆக பார்த்து நம்ம கடவுள் நமக்கு தாயாக மாற வேண்டும். அவன் பேயாக மாறக்கூடாது. ஏன் அவனுக்கு பேயாக போடான்னு கேட்டான். அவன் செய்க அப்படி இருக்கடா, நான் என்ன சேட்டேனா, அவன் பேயினா ஒரு கடுக்குழுக்கு ஒரு கொடுமையானது. அவன் பேய் அவனுக்கு பேயாக இருக்கேன்னு கேட்டான். நான் என்னப்பா சேட்டோம், அவன் பேயாக இருக்கானே, கொஞ்சம் கூட கருணை இல்லாதவன், தயசீந்த இல்லாதவனுக்கு பேயாக இருக்கிறான். ஆக ஒரு மனிதன் கடத்தருவதற்கு தாயாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், தாயாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகன், தாயாக இருக்கக்கூடிய அருணிகநாதன், தாயாக இருக்கிற திருமண தேவர், தாயாக இருக்கக்கூடிய போக மகாராட்சி, இது போன்ற ஞானிகளை வணங்கினாலன்றி கடவுளுக்கு தாயாக மாற மாட்டான். கடவுள் வேறு, ஞானிகள் வேறு அல்ல. அத்தனை பேரும் ஒரே தன்மையோடுகள் தான். அத்தனை பேரும் தயை கருணையோடவர், கருணையோடவர் தான். இந்த துறைக்கு கருணை என்ற கருணை, அது ஜீதைவு, விட்டு கொடுத்தல், அனுசரித்தல், மன்னித்தல், இது போன்ற பண்புகள் தான் கடவுள் தன்மை. ஆகவே நம்ம அன்பர்கள் அத்தனை பேரும் இன்று முதல் இந்த தைப்பூசத்தன்னால், இன்று முதல் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொய் சொல்கிறேன்னா, அவன் பொருளாதாரத்தை நினைக்கிறேன்னா, அது பெரிய ஒரு பிறவி துன்பத்தை நினைக்க, அது பெரிய ஒரு தனக்கு இருந்தால் போது எதிர்த்து நினைக்கிறான். ஏன் நாளைக்கு நாளைக்கு இருக்க மாட்டேன், நெருண்டன் உடனொருவன் நின்றுலேன்னு பெருமை உணர்த்தினான். ஏன் என் பெருமைனா, இந்த உலகத்தை நடந்துக்கிட்டே இருக்கும், பிறந்துக்கிட்டே இருப்பான், இறந்துக்கிட்டே இருப்பான். ஆக நெருநல் உளநொருவன் இன்றிலே என்று பெருமை உடைத்து உலகினான். ஆக இந்த வாழ்க்கை நிலையில்லாதது, அடுத்த நொடி பொழுது என்ன ஆகும் தின்னான், ஒருபோதும் வாழ்வதறியார் கருது கோடியும் அல்ல உடனான். வாழ்க்கை நிலை பொறுத்து உடனே தெரியும், எங்களுக்கு தெரியும், ஆசான் ஆசையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகும் தெரியும், வருங்காலமும் தெரியும், சென்ற காலமும் தெரியும். சென்ற காலம்தான் பிரச்சனைக்குரிய காலம் தான், ஆனால் வருங்காலம் தெரியும், ஆசான் எத்தனை பேர் தெரியும். ஆக ஒரு மனிதன் கடவுளாகிறதுக்கு ஞானாச்சி அன்பா சோபன அவர்கள் பேச இருக்கிறார்கள், பாட இருக்கிறார்கள், அவர்களும் நீடு வாழ வேண்டும். அவர் அந்த இசை கலைஞர்கள் அத்தனை பேர் நீடு வாழணும். இதுக்கு ஏற்பாடு செய்த ரங்கநாதன் வேலுமுருகன் அவர் சார்ந்தவர்கள் அத்தனை பேர் வாழ வேண்டும் சொல்லி, ஓம் அகத்திய சாயனமும், ஓம் நந்தி சாயனமும், ஓம் திருமலை தேவாயனமும், ஓம் பதஞ்சலி தேவாயனமும், ஓம் ராமணிக்கு தேவாயனமும். ஏயா ஒரு சொன்ன பண்ணியார் கேட்டான், அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நாம சொல்லும் போது கவனம் குறைய இருக்கும். வீட்டை ஒரு குயில மூணு மூணு விழுந்து கொடுத்தான், மொத மொழுந்து கொடுக்கும்போது மாணவியன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.